ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஹீமோக்ளோபினோட அளவுகளை அதிகரிக்கக்கூடிய இயற்கையான உணவுப் பொருட்கள் அது என்னென்னுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களோட அந்த ரத்தத்தோட அந்த அளவுகளை அதிகரித்து ஹீமோக்ளோபினோட அந்த அளவுகளையும் அதிகரித்து கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த தகவல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த எளிமையான பொருட்கள் தான் நமக்கு ரத்தத்தோட அந்த அளவுகளை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பொருட்கள்னு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணாமே இருப்போம். அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணாமக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த ஹீமோக்ளோபினோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கான இயற்கையான உணவுப் பொருட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பொதுவாக ஹீமோக்ளோபின் வந்து உருவாகிறதுக்கு வந்து இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்களை வந்து நம்ம உட்கொள்வது வந்து ரொம்பவே நல்லது. அவற்றில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல நல்ல ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரித்து, இப்போ ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாச்சுன்னு பார்த்திங்கன்னா தலை சுத்தல், வாந்தி, அடுத்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது, கிறுகிறுப்பே தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், வயிற்று சம்மந்தமான ப்ராப்ளங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்படும். அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கான உணவு வகைகள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை வகைகள். நம்ம அன்றாட உணவில் பொதுவாக ஊட்டச்சத்து இருக்கணுங்கிறக்காண்டி தான் நம்ம கீரையை வந்து சேர்ப்போம். அந்த கீரையை நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப எந்த கீரைனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 அல்லது 4 முறை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம பொரியல் செய்து பகலில் நம்ம உணவு கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்ப 40 நாட்கள் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல வந்து புதிய ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா கீரை, அரைக்கீரை, பருப்பு கீரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, ரத்தத்தோட அந்த அளவுகளை வந்து அதிகரித்து கொடுக்கும். அடுத்து பீட்ரூட் வந்து, பீட்ரூட் வந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து ரொம்பவே ஒரு அதிகமான பொருள்னு சொல்லலாம். இது வந்து இரும்பு சத்து, போலிக் அமிலம், நார் சத்து, பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் சிவப்பு அணுக்கள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இரவில் ஒரு பீட்ரூட்டை வந்து 2 வெட்டி அதை நீரில் போட்டு நல்லா வச்சுட்டு அந்த நீரை காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபினோட லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை நம்ம ஜூஸாக வந்து நல்லா அடித்து நம்ம குடிக்கனாலும் குடிக்கலாம், அப்படி குடித்தாலும் நமக்கு வந்து நமக்கு ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகரிக்கும். 3வது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இல்லாட்டி வெண்ணெய். இந்த வேர்க்கடலை வெண்ணெயை வந்து நம்ம வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்டு வரப்ப நமக்கு உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரித்து புரத சத்துக்களை வந்து அதிகரிக்க கொடுக்கறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 100 கிராம் வேர்க்கடலையும் கொஞ்சோண்டு வெண்ணெயும் எடுத்திங்கன்னா 25% வந்து புரதமும் இரும்பு சத்துக்களையும் கொண்டது இந்த வேர்க்கடலை வந்து நம்ம ஏழை மக்களோட அந்த முந்திரி பழம், முந்திரி அப்படிங்கிற அளவுக்கு வேர்க்கடலை வந்து ஹீமோக்ளோபினோட அளவுகளை வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இதை வந்து அவங்க சாப்பிட்றப்ப பெண்களின் ஹார்மோன்களை வளர்ச்சி அடை செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு. 4வது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல வந்து கலோரிகள் வந்து அதிகமாக இருந்ததுனால இரும்பு சத்து அதிகரித்து ரத்த சோகை நோய் இருந்தாலும் அதை நீக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பாட்டில் உருளைக்கிழங்கு எடுக்கிறப்ப வைட்டமின் பி சத்து, சி சத்து, அடுத்து தோள்களை காணப்படும் தாது சத்துக்களை வந்து பாதுகாக்கும், ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட அந்த லெவலையும் வந்து அதிகரித்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டைகள். முட்டைகளில் வந்து பார்த்திங்கன்னா புரதம், கொழுப்பு, வைட்டமின், இரும்பு, கால்சியம் அப்படின்னு தாதுன்னு சொல்லி இத்தனை விதமான சத்துக்கள் இருக்குது. இந்த முட்டைகளை நம்ம வந்து சாப்பிட்டு வரப்போ நம்ம உடம்புகளை வந்து நன்மைகள் வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹீமோக்ளோபின் அளவுகளை அதிகரித்து தர்றது. அடுத்து பார்த்திங்கன்னா கோழி முட்டையை உடைத்து நம்ம அதில் வந்து நல்லா கிளறி ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்து நம்ம 40 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல வந்து ரத்தத்தோட அந்த அளவுகள் அதிகரித்து உடலையும் நல்லா வலிமையாக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் வந்து இரும்பு சத்தும், கால்சியம், புரதம், கார்போஹைட்ரேட், நார் சத்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கிறனால நமக்கு அந்த ஜூஸாவோ இல்லை வெறும் மாதுளம்பழத்தை நம்ம சாப்பிட்டு வரப்போவோ உடம்புல வந்து ஹீமோக்ளோபினோட அந்த அளவுகளை வந்து அதிகரித்து கொடுக்கும். தினமும் நம்ம மாதுளம்பழம் வந்து எடுத்துக்கிறனால ரத்த சோகை வந்து பிரச்சனை வந்து ஏற்படவே ஏற்படாது. காலையில் பார்த்திங்கன்னா நம்ம
உணவு நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் மாதுளம்பூ ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வரலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த அதை வந்து மாதுளம்பழத்தை நல்லா காய வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதுளம்பழத்தோட அந்த விதையை வந்து நல்லா காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து மெதுவான பாலில் கலந்து ஒரு நம்ம குடிச்சிட்டு வரப்போ ஒரு 2 days குடித்தாலே நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகரித்து கொடுக்கும். அடுத்து நட்ஸு இந்த மாதிரிக்கு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேன் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிச்சு செய்யும். லெமன் ஜூஸ் நல்லா புளிஞ்சு அது கூட ஒரு ஸ்பூன் தேன் சேர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த உணவுகளில் பாலில் தேன் கலந்து குடிக்கிறது. அடுத்து ஆப்பிள் பழம் நம்ம சாப்பிட்டு வரப்ப ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபினோட அந்த லெவலை வந்து அதிகரித்து கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பேர்ச்சம்பழம். பேர்ச்சம்பழத்துலேயும் வந்து நம்ம வந்து சாப்பிட்டு வரப்ப அதில் கலோரிகள் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட லெவலை வந்து அதிகரித்து கொடுக்கும். நெல்லிக்காய் ஆப்பிளை விட நெல்லிக்காயில் வந்து அதிகமான சத்து இருக்குது. நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹீமோக்ளோபினோட லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபினோட லெவலை அதிகரிக்கிறதுக்காண்டி இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவலை அதிகரித்து ரத்தத்தையும் நல்லா அதிகரித்து கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி நான் அப்போ சொன்ன அந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.